தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு, ப்ளஸ் டூ எழுதி முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீட் எக்ஸாமில் சில முக்கியமான டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த மாதம் நமக்கு முடியுது, 6ஆம் தேதி நமக்கு முடிய போகுது. ஸோ பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ என்றைக்கு வந்து அந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன், புது மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் டூ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எந்த மாதிரி கவனத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே நேரத்தில் வந்து நம்மளால் வந்து எல்லா பாடத்தையும் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கவும் கூடாது. ஸோ எப்படின்னா, ஒரே நேரத்தில் வந்து படிக்கணுன்னா எந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும்னா, உயிரியல் அதாவது பயாலஜி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பயாலஜி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், கூடவே அதர் சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். அதர் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ அதிக வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரியான இருக்கிற தலைப்புகளை ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வழியில் நீங்கள் வந்து ஒரு குறைஞ்ச நேரத்தில் அதிகமான தலைப்புகளை நீங்களால் படிக்க முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்சிஆர்டி சிலபஸ் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் வந்து லைன் பை லைன் நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தெரியுதோ அது எல்லாமே ஹைலைட் பண்ணணும். நல்லா அடிக்கோடு போட்டு ஹைலைட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லைன் பை லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கோச்சிங் சென்டர்லையோ அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் வச்சுருந்தீங்க, வெப்சைட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். முக்கியமாக நோட்ஸ் எடுக்க மறக்கக்கூடாது, அதை மட்டும் நமக்கு பார்த்துக்கணும். அடுத்து பயாலஜி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, பயாலஜிக்கு மிக முக்கியமானது ஹார்ட் ஆஃப் த பயாலஜி அப்படின்றது டயக்ராம் தான். ஸோ அந்த டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதனோட டாபிக்ஸ் எடுத்து வச்சுக்கணும், அதை வச்சு படிக்கணும். பிக்சரோட ஹெல்ப்போடு வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக உங்களுக்கு இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். டயக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்து நீட் எக்ஸாமுக்கு இருக்குது ஃபார் பயாலஜிக்கு. அதனால் டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டயக்ராமை நிறைய போட்டு பார்க்கணும். நீங்கள் தவறு இல்லாமல் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக வந்து நீங்களே வந்து நிறைய கொஸ்டினை சால்வ் பண்ணணும். அது ஏன்னா அது வந்து மேக்ஸ் மாதிரி தான் நமக்கு இருக்கும். நிறைய கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும், அது முக்கியமாக. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாப்டர் வைஸ் வந்து ஃபார்முலா ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணி, ஒரு ஒரு சாப்டரில் என்னென்ன ஃபார்முலா இருக்கோ அந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். சாப்டர் வைஸ் அது முக்கியம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக. ஏன்னா ஃபிசிக்ஸில் மெயின் விஷயமே ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸுக்கு முக்கியமாக என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அந்த ஃபார்முலாஸ்க்கு ஒரு ஷீட், தனி ஷீட் போடுங்க, சாப்டர் நேம் எழுதுங்க, அந்த ஒரு ஒரு சாப்டர்லேயும் வர ஃபார்முலாஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சாப்டர் வைஸ் ஃபார்முலாஸ் எழுதி நீங்கள் படிச்சிங்கன்னா மறக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலேயும் வந்து டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி நீங்கள் வந்து பயாலஜியில் டயக்ராம் சொன்னோமோ அதே போல் கெமிஸ்ட்ரியிலும் வந்து லேர்ன் டயக்ராம் அண்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் பை ஹார்ட். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் தான் அதில் மெயினாக வரும். அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஷீட்டு க்ரியேட் பண்ணி கெமிக்கல் ஈக்குவேஷனுக்காக ஒரு ஷீட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஃபார்முலா போட்டு அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு தனித்தனியாக சாப்டர் வைஸ் ஒரு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்னு தனித்தனியாக போட்டு நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இது வந்து ஜென்ரல் டிப்ஸ் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நாளில் எப்படி நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், டைம் டேபிள் மாதிரி போட்டு எப்படி படிக்கிறது. இதோ டைம் டேபிள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒன்று ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு நாளை வந்து நாளாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு நாலு பகுதியாக நீங்கள் பிரிச்சுக்கணும் ஒரு நாளை. அப்படி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டே படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸில் எதை படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ சீசன் அது ஃபஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்ட் 1. இதில் இந்த பார்ட் 1 பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறது ஒன்று ஃபிசிக்ஸாக இருக்கலாம், எதர் வந்து கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஸோ தியரி, சம்ஸு, ஃபார்முலாஸு இது எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ஸி வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஒரு எல்லாத்துக்குமே தேரி தான் வரும், சம்பு தான் வரும், சம்பு நான் நிறையா படிப்பேன், தேரியை கம்மியாக படிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸி கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதே போல்
எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரே டைமில் சாப்டர் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதாவது ஒரே நேரத்தில் எல்லா சாப்டரையும் படிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாதான் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு தெரியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களால் படிக்கவும் முடியும். அதனால் ஒரே டைமில் எல்லா சாப்டரும் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ டாபிக் வைஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே. அதே போல் ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப ரொம்ப அழுத்தமாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து மேக் நோட்ஸ் ஆஸ் அண்ட் வென் ரெக்வர்ட். எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, எப்போல்லாம் அது தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் நோட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு லாஸ்ட் மினிட்டில் அந்த நோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு டோட்டலாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது பார்ட் டூ. இந்த பார்ட் டூன்றது வந்து 2 hours. இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது பாட்னி சுவாலஜி, அதை வந்து பார்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தியரி இது இல்லாமல் கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டுமே வந்து நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். ஸோ இது இல்லாமல் ரெண்டு புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ரெண்டு புக் அப்படின்னு சொல்கிறது அதாவது NCERT-ல இருக்கிற ட்ரூமேன் ஆர் பிரதீப்ஸ், இவங்களுடைய புக்ஸாக இருக்கலாம். இரண்டுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கணும் இதுலேயும். ஸோ பார்ட் 3 அப்படின்னு சொல்கிறது 3 hours. ஸோ அந்த 3 hours வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியது ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா பார்ட் 1-ல நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது இல்லாமல் ட்ரை டு சால்வ் மோர் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு தி டாபிக்ஸ். ஸோ ரைட்டுங்களா? ஸோ டாபிக் வைஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு ரிலேட்டடான அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து எந்த ஒரு அதாவது சீசன் ஒன் மீன் இங்கே சொல்கிறது வந்து பார்ட் 1. ஸோ ரெண்டாவது பார்ட் 4 அப்படின்னு சொல்கிறது என்னென்னா 2 hours. லாஸ்ட்டாக வந்து பார்ட் 4 வந்து 2 hours. இது வந்து திரும்ப நீங்கள் பயாலஜியை படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது இல்லாமல் வந்து NCERT படிங்க. முக்கியமாக வந்து அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அடுத்த 2 hours பிளான் பண்ணிக்கணும். ஸோ பயாலஜியை படிக்கணும் திரும்ப அப்படின்னு சொன்னால் பயாலஜியில் ஏற்கனவே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மறுபடியும் படிக்கணும். அப்படி படித்து முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முக்கியமாக அடுத்த நாள் நீங்கள் பிளான் பண்ணுறத வந்து முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணிட்டு தான் படுக்கணும். காலையில் எழுந்திரிச்சி நம்ம என்ன படிக்கலான்றதை முடிவு பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். அதனால் நீங்கள் படுக்கிறது போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து அடுத்த நாள் படிக்க போகிறத பிளான் பண்ணிட்டு படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான விஷயங்களை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன். ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த டைம் டேபிள் சம்மந்தப்பட்ட ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் இதெல்லாமே ஒரு பேசிக். இந்த பேசிக்கிலிருந்து அடுத்தடுத்த லெவலில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தவறாமல் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.